கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 2:16 கொலோசியர் 2:16 கலாசியன்ஸ் 2:16. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. இந்த யூதகுல வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா, லேவியராகமும் 23 ஏழு விதமான பண்டிகைகளை குறித்து குறிக்கப்பட்டிருக்கு. அதிலேயும் 3 பண்டிகைகளுக்கு இந்த யூதர்கள் வந்து எருசலேமுக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு நியமனம் கொடுத்தார். இந்த பண்டிகைகள்லாம் எதை குறித்து குறிப்பிடப்பட்டது? இந்த பண்டிகைகள் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியது. அதனால தான் இந்த பண்டிகைகள், சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துல நிறைவேறிடுச்சு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? இது எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துல நிறைவேறி விட்டது. அதனால நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், கிறிஸ்துவுக்கென்று வாழ்கிறவங்களாக இருக்கணும். அவர்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, உங்களை குற்றஞ்சாட்டக்கூடாது என்று சொல்லக்கூடியதா. ரோமர் 14:3 பாருங்கள், புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக, புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. அதே மாதிரி இதில் வந்து என்னென்ன காரியம் சொல்கிறாரு, பண்டிகைகள், போஜன பானம், ஓய்வு நாள். இந்த ரெண்டு காரியம் அவங்களை ரொம்ப இது பண்ணக்கூடிய காரியம், மாதப்பிறப்பு. 3 காரியங்கள் வந்து இதில் வந்து அவர் சொல்லக்கூடியதில் ரொம்ப பிரதானமாக. ஒன்று வந்து இந்த என்ன புசிக்கிறோம், என்ன குடிக்கிறோன்னு. அதனால தான் அதே ரோமர் 14 மீதி காரியங்களெல்லாம் சொல்லுக்கிட்டு என்னென்ன, இந்த போஜனத்தினால ஒருத்தனுக்கு விசனம் உண்டான, நீ என்ன போஜனத்தில் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பூரா அந்த ரோமர் 14 சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக முடிக்கும் போது 17 என்ன சொல்லுவார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ என்ன, புசிப்பு குடிப்பை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன செய்யணும்னு. ஓய்வு நாளை குறித்து சொல்லும்போது மார்க் 2:27 சொல்லுவார், பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது, ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அப்ப எங்க ஓய்வு நாள் எதுல நிறைவேறிச்சு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துல. இந்த மாத பிறப்பு புதிய வரக்கூடிய காரியம், இந்த பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய இன்றைக்கும் வந்து அநேகர் வந்து கொண்டாடக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நியூ மூன் என்று சொல்லுவாங்க, இல்ல மாத பிறப்புன்னு சொல்லுவாங்க. இது நீங்க வந்து புத்த மதத்தை சேர்ந்தவங்களும் கொண்டாடுவாங்க, இஸ்லாமியவர்களும் கொண்டாடுவாங்க, யூதர்களும் கொண்டாடுவாங்க. இது நீங்கள் என்னாகவும் 10:10 பார்க்குறோம், உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளும் ஊத வேண்டும், அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாக இருக்கும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இதை என்னாகவும் 28:11-14 வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதப்பிறப்பை குறித்து, இந்த பௌர்ணமியை குறித்து நீங்கள் பார்க்கணும் என்று சொல்லக்கூடியதா. என்ன, இது எல்லாத்தையும் குறித்து உங்களை ஒருத்தரும் குற்றம் செய்ய வேண்டியது இல்லை. ஏனென்றால் இது எல்லாம் எங்கே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிச்சு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இன்றைக்கும் அநேகர் வந்து என்ன செய்வாங்க, சில காரியங்களில் இதில் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவர்கிட்ட ஆராதிக்கணும், இல்லை சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும், இல்லை நீங்கள் இப்படித்தான் வரணும், நீங்கள் வெள்ளை உடுப்பு தான் உடுத்தணும், இல்லை நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும், நீங்கள் மீசை வைக்கக்கூடாது, நீங்கள் அதை செய்யக்கூடாது, நீங்கள் இந்த நகை போடக்கூடாது, நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும், நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து என்னமோ அந்த சட்டத்திட்டங்கள் மூலமாக தான் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவர் மாதிரியும் ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறவர் மாதிரியும் ஒரு காரியத்தை உண்டு பண்ணுறாங்க. அதை நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், அது இல்லை. நம்ம எதில் இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து விசுவாசம் வைத்து அவருக்கென்று நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கணும், அதற்குத்தான் நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சு கொண்டு அதன் மூலமாய் குற்றம் சாட்டப்படாதவர்களா. இன்றைக்கு அநேகர் வந்து ஒரு சில அமைப்புகளே வந்து நம்மளை இன்னைக்கு குற்றம் சாட்டக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம்.
ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து என்ன, நான் அந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டு சொல்கிறேன்னு கோவிச்சுக்காதீங்க. நிறைய பேர் நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டு உள்ளவங்க நம்ம மெசேஜஸ் கேட்குறாங்க, அதனால் சொல்கிறேன். இப்போ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, சனிக்கிழமை தான் ஆராதனை பண்ணணும்னு. இதில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே ஆராதனையாக இருக்கணும். இதில் வந்து இந்த நாளில் மட்டும்தான் செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ மீதி நியாயப்பிரமாணங்களை ஏன் நீங்கள் கடைப்பிடிக்கிறது இல்லை? மீதி பிரமாணங்களும் இருக்குல்ல, எப்படி வந்து விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்கிறாரு, ஏன் விருத்த சேதனம் பண்ணுறது இல்லை? ஏன்னா நீங்கள் வந்து எதையாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து மற்றதை குற்றம் சாட்டக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிச்சு. இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையா. அதனால் இன்றைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம யாரையும் குற்றப்படுத்தாதபடி நம்ம ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் வாழ்வதற்கு நாம் வழி செய்வோமாக. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாதபடி. ஆம் ஆண்டவரே, ஒரு மாத பிறப்பையோ இல்லை ஓய்வு நாளையோ இல்லை போஜன பதார்த்தங்களையோ இல்லை பண்டிகையை குறித்தோ நாங்கள் பண்ணாதபடி ஒருத்தர் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய் வாழ வளர எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய். இன்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.